இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ரெசிபி தான் பண்ண போறேன். போன வீடியோல இட்லி தோசை எப்படி செய்யறதுன்னு போட்டிருந்தேன். இன்னைக்கு நாங்க எங்க வீட்ல எப்படி இட்லி சாம்பார் செய்வோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். குக்கர்ல 3 கப் தண்ணி எடுத்துர்க்கேன். அதுல 1/2 கப் துவரம் பருப்பு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 50 கிராம் சின்ன உள்ளி, 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். தக்காளிக்கு பதிலா நீங்க புளி தண்ணி கூட கரைச்சு ஊத்தலாம். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இந்த குக்கர்ல மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட 4 விசில் வச்சிருந்தேன். குக்கர் பிரஷர்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்க இப்போ இதில தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இன்னொரு குட்டி பவுல்ல 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துர்க்கேன். அது கொஞ்சம் தண்ணியில mix பண்ணிட்டு நம்ம சாம்பார்ல போடலாம். பொடி அப்படியே போட்டா சில டைம் கட்டி கட்டியா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி mix பண்ணிட்டு போடுறேன். இது போட்டு mix பண்ணிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்சதும் நல்ல வாசனை டேஸ்டுக்காக கொஞ்சம் மல்லி இலை போடலாம். நல்லா கொதிச்சதும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சு போட்டா சாம்பார் ரெடி ஆயிடும். ஒரு சின்ன பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சு சாம்பார்ல போடலாம். இட்லி சாம்பார் ரெடி. போன வீடியோல இட்லி தோசை கூட இந்த சாம்பார் தான் வச்சிருந்தேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலேன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.